நம்ம ஊரில் பார்த்திங்களா மழையே பெய்யாமல் இருந்ததுங்க. ஆனால் தொடர்ச்சியாக ரெண்டு மழை பெஞ்சதில் பார்த்திங்கன்னா பூமி குடுந்துங்க, சுற்றுச்சூழலும் பசுமையாயிருச்சுங்க. அந்த சாயங்கால நேரத்தில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பெரியப்பா ஒருத்தர் போகிற வழியில் கூப்பிட்டுங்க, இங்கே வா அந்த மிளகா சாக்கு தூக்கி போட்டு போகிறலாம், என்னால் தூக்க முடியாது அப்படின்னாருங்க. அண்ணன் இருந்தாருங்க, ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி மிளகா சாக்கு தூக்கிங்க, வண்டியில் ஏற்றிட்டுங்க. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து கோட்டம் கொடுக்குறாங்க, அந்த தோட்டத்தில் வந்து பில்லு பூடெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க. நான் மழை வந்து நிறையா பேஞ்சிக்கிறனால இங்கே ஈரம் எப்படி இருக்குது என்னங்கிறே தெரியலிங்க. சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனேங்க. அங்கே போய் பார்த்ததுக்கு ஈரமும் அதிகமாக தாங்க இருந்தது. நாளைக்கு வேண்டாங்கன்னா நாளானு கூட்டிக்கலாங்க மழை பெய்யலினா அப்படின்னு சொல்லிட்டுங்க உள்ளே போய் பார்த்தேங்க. நமக்கு பரம்பரை எதிரியான கோயம்புத்தூர் பூடு வந்துங்க நிறையா இருந்ததுங்க. ஐயோ அப்படின்னு நினச்சிங்க. அப்படியே உள்ளே போய் பார்த்தாங்க, தென்னை மட்டை தேங்காய் ஓலையெல்லாம் கிடந்ததுங்க. அதையெல்லாம் எடுத்து போட சொல்லிவிட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.